அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, என்னுடைய பெயர் ஹெகின் ஜான். நான் கடந்த 11 ஆண்டுகளாக தூத்துக்குடி பட்டணத்திலே ஊழியம் செய்து வருகிறேன். இந்த நாளிலும் கூட தொடர்ந்து உங்களோடு கூட இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் தேவனோட வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 2 வாரங்களாக சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:6 சொல்லப்பட்ட சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். வாசிக்கிறேன், சகரியா 4:6. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த 2021 ஆண்டிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்திரிப்பது, அதை குறித்த சத்தியங்களை நாம் ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து படித்து வருகிறோம். முதலாவதாக உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்தோம். இப்பொழுது இரண்டாவது தலைப்பாக, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியானவராலேயே தான் எல்லாம் ஆகும் என்ற சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை கொண்டு அவருடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை தான் இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த வசனத்திலே மூலமாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நான் ஒரு மனிதனை அழைக்கும் போது அவனை கொண்டு என் சித்தத்தை நிறைவேற்றும் போது அவர் நம்முடைய பலனையும் பராக்கிரமத்தையும் அவர் பார்ப்பதே அல்ல, அதன்படி அவர் செய்வதே அல்ல பாருங்க. அப்போ நாமும் கூட தேவனுடைய சித்தத்தை நம்முடைய பலன் பராக்கிரமத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. அப்போ தேவனுடைய சித்தத்தை நோக்கத்தை எப்படி நிறைவேற்ற முடியும், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் மூலம் மாத்திரமே நாம் தேவனுடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் என்ன செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும் பாருங்க. நாம் கடந்த 2 வாரங்களாக இந்த சகரியா 4:6 சொல்லப்பட்டிருக்கிற இந்த சத்தியம் எப்படி வேதத்தில் உள்ள ஒவ்வொரு தேவன் பயன்படுத்தின அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவேறினது என்று சொல்லி நாம் பல எடுத்துக்காட்டை கடந்து 2 வாரங்களாக பார்த்தோம். முதலாவது எடுத்துக்காட்டு இந்த ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி பரிசுத்தாவின் வல்லமை அவர்கள் தேவனோட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு வழி திறந்தது என்று பார்த்தோம். அடுத்ததாக எப்படி தாவீது கோலியாத்தை ஜெயிக்க முடிந்தது, அதற்கு ரகசியம் அவன் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தது இன்னும் 3 எடுத்துக்காட்டு பார்த்தோம், யோசேப்பனோட வாழ்க்கை. அடுத்ததாக ஆசரிப்பு கூடாரத்தை வனாந்தரத்திலே மோசேயை கொண்டு கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி கட்டளையிட்டார். அதை கட்டுவதற்கு கர்த்தர் பெசலேல் என்னும் ஒரு மனிதனை அழைத்தார். எப்படி அவன் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட முடிந்தது, ஏனென்றால் அவர்கள் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, வேதத்தில் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு மனிதன், பலத்திற்கு அடையாளமாக இருக்கிற சிம்சோன் வாழ்க்கையும் பார்த்தோம். சிம்சோன் வாழ்க்கையில் காணப்பட்ட இந்த அபார வல்லமை பலனுக்கு பின்னாடி பார்த்தோம், கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லி பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, அப்போது இந்த சகரியா 4:6 சொல்லப்பட்டிருக்கிற அந்த சத்தியம் வேதத்தில் உள்ள எல்லா தேவனுடைய மனிதர்கள் தாசர்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே என்ன செய்து நிறைவேறுகிறது பாருங்கள். பழையற்பாடு முழுவதும் நம்ம அநேக எடுத்துக்காட்டுகளை பார்த்து விட்டோம். எல்லா எடுத்துக்காட்டிலையும் நம்ம பார்த்த சத்தியம் என்ன, கர்த்தர் அது தாவீதாக இருக்கலாம், யோசேப்பு வாழ்க்கையாக இருக்கலாம், சிம்சோன் வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் தேவனுடைய சித்தத்தை வெற்றிகரமாக செய்ததற்கு காரணம் அவர்கள் தங்களுடைய தகுதி பலன் பராக்கிரமத்தை சார்ந்து கொள்ளவில்லை, அவர்கள் கர்த்தருடைய ஆவியானவரை என்ன செய்தார்கள், சார்ந்து கொண்டார்கள். தேவ பிள்ளைகளே, ஏன் கர்த்தர் வந்து
நம்முடைய பராக்கிரமத்தையும் பலத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்? அவருடைய ஆவியானவரின் பலத்தின் மூலமாக தான் நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இதற்கு பின்னாடி காரணம் என்ன? தேவ பிள்ளைகளே, இதற்கு காரணத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ரோமர் செல்ல வேண்டும். ரோமர் 8 அங்கே வேத பவுல் மூலமாக ஆவியானவர் ஏன் பரிசுத்த ஆவியானவர் பலத்தினால்தான் நாம் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும் என்ற காரணத்தை இங்கே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், ரோமர் 8 இப்பொழுது நான் 7-8 வாசிக்கிறேன். பாருங்கள், ரோமர் 8:7-8 வேதம் சொல்கிறது எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். தேவ பிள்ளைகளே, இங்கே வசனம் ஏன் கர்த்தர் வந்து பராக்கிரமத்தினால் அல்ல பலத்தினாலும் அல்ல என்று சொல்லி தெளிவாக சொல்கிறார். அதுக்கு காரணத்தை இங்கே ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், மாம்சத்துக்கு உட்பட்ட மனிதன், ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த பலத்தில் அவன் என்ன செய்ய முடியாதான், தேவனுக்கு பிரியமாக நடக்கவே முடியாதான். பாருங்க, வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. ரோமர் 8:8 மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அவர்களால் தேவனுக்கு பிரியமாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாதான் பாருங்க. ஏன்? அதுக்கு முந்தின வசனத்தில் அழகாக வேதம் கடைசி 2 சொல்லுது, மாம்சத்துக்குட்பட்ட மனிதர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய கூடாமலும் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய ஞானம் பலன் அடிப்படையில் நான் வந்து ஆண்டோட கற்பனையை நிறைவேற்றிடுவேன். எடுத்துக்காட்டிற்கு வேதம் சொல்லுகிறது, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இப்பொழுது ஒரு மனிதன் இந்த கற்பனைக்கு தன்னுடைய பலன் ஞானத்தில் கீழ்ப்படிய முயற்சி செய்தால் பாருங்கள், அவன் தோற்று போய்விடுவான். ஏனென்றால் இயேசு அந்த கற்பனையினுடைய விளக்கத்தை மத்தேயு 5 கொடுக்கும்போது ரொம்ப அழகாக சொல்கிறார். பாருங்கள், மனிதன் நினைக்கிறான், ஆ வெளிப்புறமாக நான் எந்த உபச்சாரமும் செய்யலை, அப்போ நான் வந்து உபச்சாரம் செய்யலை பார்த்தியா, அந்த கற்பனை கீழ்ப்பிடிச்சிட்டே பார்த்தியா அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டலாம். ஆனால் கர்த்தர் அந்த வசனத்து அந்த கட்டளைக்கு விளக்கத்தை கொடுக்கும்போது சொல்கிறாரு, அவர் என்ன சொல்லுகிறாரு, வெறும் ஒரு மனிதன் சரீரப்பிரகாரமாக உபச்சாரம் செய்கிறது மட்டும் தான் உபச்சாரம் இல்லை, ஒரு ஸ்திரியை இச்சையோட உபச்சாரம் செய்யும்படி இச்சையோட பார்த்தாலே அவன் இருதயத்தில் ஏற்கனவே உபச்சாரம் செய்தாகிவிட்டது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். பாருங்கள், அப்போது தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி பொதுவாக மனிதர்கள் வெளிப்புறமாக செயலிலே ஒருவேளை உபச்சாரம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் தங்களுடைய இருதயத்திலே சிந்தையிலே விபச்சார சிந்தையை நான் சிந்தித்ததே கிடையாது என்று சொல்லி ஒரு மனிதன் கூட என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஏனென்றால் இருதயத்தில் எல்லா மனிதர்களும் பாருங்கள் இச்சையான சிந்தை உடையவர்களாக தான் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார். பாருங்கள், அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், மாம்ச சிந்தை உடைய ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டான், கீழ்ப்படிய கூடாமலும் என்ன செய்கிறான், இருக்கிறான். அப்போ தேவ பிள்ளைகளே, நம்முடைய மாம்ச பலத்தினுடைய அதனுடைய தகுதியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு அநேகர் பாருங்க, தங்களுடைய மாம்ச பலத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் இந்த உலகம். பாருங்கள், உலகம் எப்படிப்பட்டது, உலக மனிதர்கள் பொதுவாகவே பாருங்கள் பெருமை பிடித்தவர்கள் தான். அப்போது இன்றைக்கு நாம் உலகத்தில் இதை பார்க்கலாம், பெரிய ஒருவேளை உலகத்தில் தேச தலைவர்களாக இருக்கலாம், அல்லது பெரிய பெரிய தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம், அவங்ககிட்ட போய் நீங்கள் எப்படி இப்படி வாழ்க்கையில் வெற்றியடைய முடிந்தது என்று சொல்லி கேட்டால் உடனே சொல்லுவாங்க, என்னுடைய உழைப்பு என்னுடைய ஞானம் என்று சொல்லுவார்கள். பாருங்கள், யாருமே இது தேவன் எனக்கு தந்த கிருபை என்று சொல்லி ஒரு மனிதனும் சொல்லவே மாட்டான். அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், பாருங்கள், மாம்ச பலத்தில் ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிய கூடாமல் இருக்கிறான்.
அவன் தேவனுக்கு பிரியமாக நடப்பதே என்னது இல்லை. தேவன் கொடுக்க வேண்டிய மகிமையை அவன் செலுத்துவதே என்னது கிடையாது பாருங்க. அதனால தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த இந்த வசனங்கள்லேருந்து நமக்கு இப்போ ஏன் சகரிய 4:6 ஆண்டவர் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால அல்ல என்று சொல்கிறார்ன்றது நன்றாக விளங்குது. ஏன் ஆண்டவர் யோசேப்பை பயன்படுத்தும் போது, ஏன் தாவீதை பயன்படுத்தும் போது, ஏன் ஆண்டவர் அவர்களுடைய பலத்தை சார்ந்து கொள்ளவில்லை? அதனால்தான் பாருங்கள் கிதியோன் நியாயாதிபதிகள் 6 கர்த்தர் கிதியோனை அழைக்கிறார். கிதியோனை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை, மீதியானியர் கையிலிருந்து ஒரு ரட்சிப்பை கட்டளையிட கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொள்ளும் போது கர்த்தர் அவனை இப்படி அழைக்கிறார் பாருங்க, பராக்கிரமசாலியே என்று சொல்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்கிறார். ஆனால் உடனே கிதியோன் சொல்கிறான், ஆண்டவரே நான் இங்கே எனக்கு என்ன தகுதி இருக்குது, எங்கள் இஸ்ரேல் ஜனத்தில் உள்ள எல்லா கோத்திரத்திலையும் என்னோட கோத்திரம் சிறிய கோத்திரம், எங்கள் அப்பா குடும்பத்தில் நான் ரொம்ப சிறியவான சிறியவன், என்ன போய் நீங்கள் பராக்கிரமசாலின்னு கூப்பிட்றீங்களே, என்ன கொண்டு நீங்கள் பெரிய காரியம் செய்வேன்னு சொல்கிறீங்களே, எப்படி என்று சொல்லி அவன் தன்னுடைய தகுதியை பேசும்போது கர்த்தர் அவனோடு சொன்ன ஒரே ஒரு காரியம், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ பாருங்கள் கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொள்ளும் போது கிதியோனுடைய பின்னணியை பார்க்கலை, அவன் எப்படிப்பட்டவன் என்பதை பார்க்கலை. கர்த்தர் எதை பார்த்தார்? கர்த்தர் கிதியோனோடு இருந்தார். கர்த்தர் கிதியோனோடு இருந்ததுனால இப்போ கர்த்தருக்கு தெரியும், கிதியோன் என்னுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதன், அதனால் அவன் இஸ்ரேல் ஜனத்திற்கு மீதியானியர் கையிலிருந்து என்ன செய்வான், ரட்சிப்பை அவன் உண்டாக்குவான் என்று கர்த்தருக்கு தெரியும் பாருங்க. ஏனென்றால் கிதியோன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதன். அப்போது தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை தொடர்ந்து இங்கே நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, ரோமர் 8:9 ஏன் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால அல்லன்னு சொல்லிட்டு அடுத்தது என்னோட ஆவினாலே ஆகும்னு சொல்கிறாரு. இப்போ அந்த சத்தியத்தை இங்கே ரோமர் 8:9 கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார் பாருங்க. வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வருகிறார். வரும்போது என்ன நடக்குதான், ஒரு பெரிய ஆவிக்குரிய அற்புதம் நடக்கிறது. என்ன நடக்கிறது, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்து மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இருந்த நம்மை ஆவிக்குட்பட்டவர்களாய் என்ன செய்கிறார், மாற்றுகிறார் பாருங்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம், இப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஜனமாக நம்மை தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார், மறுரூபமாக்குகிறார். அதனால்தான் பாருங்க ரோமர் 8:11 வாசிக்கிறோம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆம் பிரியமானவர்களே, ஏன் தேவனுடைய ஆவியினாலேயே தான் எல்லாம் ஆகுமா? இங்கே ரோமர் 8:11 வேதம் அழகாக சொல்லுகிறது, இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறபடினால இப்பொழுது ஆவியானவர் என்ன செய்கிறாரா, நம்முடைய சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறார் பாருங்க. தேவ பலனால் நிரப்புகிறார். அந்த பலனால் நிரப்பும் போது இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்த நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஜனமா என்ன செய்கிறோம், மாறுகிறோம். நம்முடைய சரீரத்தில் சரீர பலனில் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. அதை தான் நாம் ரோமர் 8:7-8 வாசித்தோம், ஆனால் எப்போ தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்து இப்பொழுது நம்மை பலப்படுத்தி நம்முடைய சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறாரோ இப்பொழுது நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியும், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவ பிள்ளைகளே, இதுதான் வேதத்தினுடைய சத்தியம் பாருங்க. அப்போ இந்த சத்திய இதுதான் சத்தியமாக இருக்கிறபடினால்தான் நாம் வேதத்திலே எல்லா இடத்துலையும் வாசிக்கிறோம், கர்த்தர் ஒரு மனிதனை அழைக்கும் போது அவனை முதலாவது என்ன செய்கிறார், தம்முடைய ஆவியினால் நிரப்பி பின்புதான் அந்த மனிதனை தேவன் என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார் பாருங்க. இந்த தேவனுடைய நியமத்துக்கு பாருங்கள், தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே ஒரு மனிதனாய் வந்தபோது இயேசு
தன்னை இந்த தேவனுடைய சித்தத்துக்கு என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, வாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்படும் வரைக்கும் அவர் எந்த அற்புதங்களையும் செய்யலை, ஊழியமும் செய்யலை. பாருங்க, ஆனால் நாம் இப்பொழுது மத்தேயு 3 அதிகாரத்துக்கு போவோம். பாருங்கள், மத்தேயு 3 அதிகாரத்திலே இயேசுவுக்கு யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. இப்பொழுது இயேசு என்ன செய்கிறார், யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் எடுத்துவிட்டு வெளியே வருகிறார். பாருங்க, மத்தேயு 3:16 வாசிக்கிறேன். பாருங்கள், மத்தேயு 3:16 பாருங்கள், இங்கே வசனம் சொல்கிறது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அவன் பிரியமானவர் இல்லைங்க, பாருங்க, இயேசு அவர் ஊழியம் செய்வதற்கு முன்னாடி இங்கே பாருங்கள், தேவனுடைய அந்த நியமம் என்னது, சகரியா 4:6 தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, இயேசு வந்து தேவ ஆவியினால் நிரப்பப்படணும்னு அவசியம் கிடையாது, அவர் தேவனுடைய குமாரன். அவர் மனிதனாய் வாழ்ந்தபோது 100% பரிசுத்தராய் வாழ்ந்தார். அவரிடத்தில் ஒரு பாவம் கூட இல்லவே இல்லை. அப்போது யோசு பாருங்க, இயேசு வந்து தேவ ஆவியினால்தான் நிரப்பப்பட்டு ஊழியம் செய்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பாருங்கள், நம் நிமித்தமாக பாருங்கள், இயேசு தன்னை என்ன செய்கிறார், தாழ்த்துகிறார், நமக்கு ஒரு எடுத்துக்காட்டை வைக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், நானே தேவ ஆவியானவரோட பலன் இல்லாமல் எதுவுமே என்ன செய்யலை, செய்யலை, ஊழியம் செய்யலை. அப்போது யோசித்து பாருங்கள், இந்த 2021 வாழ்கிற நாம் தேவ ஆவியானவர் இல்லாமல் ஏதாவது செய்யணும்னு முயற்சி செய்தா யோசித்து பாருங்கள், அது தோல்வியில் தான் என்ன செய்ய முடியும். பாருங்கள், இயேசுவே பரிசுத்தாவியானவரை சார்ந்து தான் ஊழியம் செய்தார் என்றால் 2021 நாம் கர்த்தருக்காய் வாழ்வது, ஊழியம் செய்வது எல்லாம் எதன் அடிப்படையிலே, பரிசுத்தாவியானவருடைய பலத்தை சார்ந்து தான் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். பாருங்கள், அப்போ யோசித்து பாருங்கள், எப்பொழுது இயேசு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டாரோ அதற்கு பின்பு தான் அவர் ஊழியத்தை என்ன செய்கிறார், ஆரம்பிக்கிறார். பாருங்கள், இயேசு தான் கீழ்ப்படிந்த அந்த நியமத்துக்கு பாருங்கள், இப்பொழுது சீஷர்களுக்கும் இதே காரியத்தை தான் கற்றுத்தருகிறார். பாருங்கள், இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் 1:8 போகும். பாருங்கள், அங்கே அப்போஸ்தலர் 1:4 வாசிக்கிறேன். பாருங்கள், அங்கே இயேசு இப்பொழுது தம்முடைய 12 சீஷர்களை பார்த்து இயேசு பரலோகத்துக்கு செல்கிறார். போகிறதுக்கு முன்னாடி இனிம சீஷர்கள் தான் இயேசுவோட ஊழியத்தை இந்த பூமியில் தொடர போகிறாங்க. அப்போது அந்த சீஷர்களை பார்த்து நீங்கள் எப்படி நீ ஊழியம் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு சொல்கிற முதல் காரியம் என்ன, இயேசு அப்போஸ்தலர் 1:4 சொல்லுகிறார், அன்றியும் அவர்களுடனே கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இப்பொழுது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, பாருங்க, இயேசு இங்கே 12 அப்போஸ்தலர்கள் சீசர் தன்னுடைய 12 சீசரில் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஊழியத்துக்கு போகிறீங்க, அதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, எருசலேமில் காத்துருங்க. எதுக்கு காத்துருங்க, ஏன்னா பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் வருவார், வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், அதன் மூலம் நீங்கள் எனக்கு என்ன செய்ய முடியும், சாட்சிகளாய் இருக்க முடியும்னு சொல்கிறாரு. பாருங்கள், பரிசுத்தாவியானவரை பெற வரைக்கும் என்ன செய்யாதீங்க, போயிடாதீங்க, ஊழியத்துக்கு போயிடாதீங்கன்னு சொல்கிறார். அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஏற்கனவே பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்தோம், பழைய ஏற்பாட்டு தேவதாசர்கள் எல்லாரும் கர்த்தருடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றினார்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தான் நிறைவேற்றினார்கள். இப்பொழுது புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போதும் அதே சத்தியம் நினைச்சுக்கிறது தொடர்கிறது. பாருங்கள், வேதம் முழுக்க இந்த சத்தியம்தான், வேதம் முழுக்க இந்த சத்தியம்தான், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல பரிசுத்தாவினாலேயே தான் ஆகும் என்பது பழைய ஏற்பாட்டிலும் நிறைவேறுகிறது, புதிய ஏற்பாட்டிலும் அதே சத்தியம்தான். பாருங்கள், அப்போது யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தெளிவாய் ரோமர் புஸ்தகத்திலிருந்து பார்த்தோம், ஏன் ஆவியானவருடைய பலத்தை நம்ம சார்ந்து கொள்ளணும்னு சொல்லி, மாம்சத்திலே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது.
ரோமர் 8:11 சொல்லுகிறது போல சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தும் போது தான் நம் தேவனுடைய கற்பனைகளுக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் என்ன செய்ய முடியும், கீழ்ப்படிய முடியும் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சீசர்களை அனுப்புறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் பலனால் நிரப்பப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது தேவ பிள்ளைகளே, சீசர்கள் இந்த தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, இப்பொழுது சீசர்கள் போய் பாருங்கள் ஊழியம் செய்கிறார்கள். ஊழியம் செய்யும்போது அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்ட அந்த தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தும் சீசர்கள் இந்த தேவனுடைய சித்தத்தை அவர்களுக்கு தெரிவிக்கிறாங்க பாருங்கள். இப்பொழுது நான் அப்போஸ்தலர் 19 திருப்பி கொள்ளலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 19 இப்பொழுது பவுல் எபேசு பட்டணத்துக்கு வருகிறார். வந்தவுடன் அங்கே சீசர்களை சந்திக்கிறார். சந்தித்தவுடன் அவர் சொல்லுகிற முதல் கேள்வி என்னென்னா, அப்போஸ்தலர் 19:2 நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் எபேசு பட்டணத்தில் போய் ஊழியம் செய்கிறார். இப்பொழுது பாருங்கள், இந்த தேவர் இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் மூலமாக அநேகர் சுவிசேஷம் கேட்டு ரட்சிக்கப்படுறாங்க. அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களையும் பார்த்து இப்பொழுது இயேசுவினுடைய அந்த 12 அப்போஸ்தலர்கள் கேட்கிற முதல் கேள்வி என்ன, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, இப்போ நீங்கள் என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யணும், நிரப்ப படணும். ஏன்னா ரோமர் 8:7-11 பார்த்தோம். அவர்கள் இந்த மறுபடியும் பிறந்திருக்கிற இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த சீஷர்கள், இவர்கள் தாங்கள் வாழுகிற பட்டணத்திலே தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னா இவங்களுக்கு பரிசுத்தாவினுடைய பலன் என்னது தேவை. அப்போ இயேசு தங்களிடத்தில் சொன்னதை அந்த 12 அப்போஸ்தலர்கள் பாருங்கள் சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளிடத்திலும் போய் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அதன் மூலமாக அவர்களும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறத பார்க்குறோம் பாருங்கள். அப்போது தேவ பிள்ளைகளே, ஆதி திருச்சபையில் இதுதான் நடந்ததென்றால், பழைய ஏற்பாடு முழுவதும் இதுதான் நடந்ததென்றால், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட பிறகுதான் ஊழியம் செய்தார் என்றால், தேவ பிள்ளைகளே, நாம் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், நிரப்பப்பட வேண்டும் பாருங்கள். இந்த 2021 நமக்குள்ளே ஒரு ஆழமான முடிவுக்குள்ளே வந்துடணும். நான் இனி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நான் தேவ ஆவியானவரால் தான் வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரணும் பாருங்கள். ஏன்னா இப்படி வரும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பாருங்கள் நாம் பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பவுல் அநேக உபத்திரவங்களை பட்டவர். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. ஏன்னா பவுல் பரிசுத்தாவின் பலத்தில் வாழ்ந்ததுனால எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர் பின்வாங்கவே இல்லை, தேவனுடைய சித்தத்தை வெற்றிகரமாய் செய்து முடித்தார். அந்த ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்குற அந்த இஸ்ரேல் ஜனங்களை போல 14 தேவ சித்தத்தை செய்யாமல் இவர் தனிப்பட்ட வழியில் நடக்கலை, இல்லை இல்லை, முடிவு பரியந்தம் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றி வெற்றிகரமாக ஓட்டத்தை முடித்தார். அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? இந்த நாளில் இந்த சத்தியம் உங்களோட வாழ்க்கையில் மாம்சமாக வேண்டும், நிஜமாக வேண்டும். தேவ பிள்ளைகளை, இதுவரைக்கும் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ அது மறந்து விடுங்கள். இனி நீங்கள் தேவ ஆவியின் பலத்தில் தேவ ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையில் தான் வாழ வேண்டும் தேவ பிள்ளைகளை. அப்போது அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். அதனால ஆண்டவர் இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்திலேயே அப்படியே கர்த்தரை நோக்கி பார்க்கலாம் பாருங்கள். எல்லாரும் உங்களுடைய கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்கள். எல்லாரும் இயேசுவை நோக்கி பாருங்கள். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட ஆண்டவரை பேசி கொண்டிருக்கிறீர். இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, எப்படி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்லவே அல்ல, இனி அது வேண்டாம், இனி உங்கள் பலத்தில் வாழாதீங்க என்று சொல்லி
நீர் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக பேசினது மாத்திரமல்ல, இனி தேவா ஆவியானவரின் பலத்தில் தான் நான் வாழ வேண்டும் என்ற சத்தியத்தை ஆண்டவரே வேதத்திலிருந்து பல எடுத்துக்காட்டு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலிருந்து பழைய பல எடுத்துக்காட்டின் மூலம் நீர் எங்களோடு பேசிவிட்டீர் ஆண்டவரே. இதன் மூலம் நாங்கள் தெளிவாக அறிந்து கொண்டோம், நாங்கள் தேவ ஆவியானவரை சார்ந்து கொள்ளாவிட்டால் எங்களால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது என்பதை இது மூலம் தெளிவாய் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சத்தியம் விளங்கும்படி மனக்கண்கள் பிரகாசமாகட்டும் அப்பா. இந்த சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்லவே அல்ல என்பதை விளங்கிக் கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே ஆக முடியும் என்பதை இந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா. உணர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இனி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர்களைப் போல, பழையற்பாட்டு தேவதாசர்களைப் போல, இனி கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்து கொண்டு கர்த்தருடைய ஆவியானவரின் பலன், அவருடைய ஆலோசனை, அவருடைய வழிநடத்துதலை சார்ந்து ஊழியம் செய்கிறவர்களாக, ஆண்டவரே குடும்பத்தை நடத்துகிறவர்களாக, பிள்ளைகளை வளர்க்கிறவர்களாக, தங்களுடைய வேலைகளை செய்கிறவர்களாக நீர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் மாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்படின்னு செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். அதன் மூலம் கடந்த ஆண்டிலே நாட்களில் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும், யோபேல் 2:25 இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. இழந்து போன எல்லா சந்தோஷ சமாதான ஆசீர்வாதம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் உண்டாகட்டும். எல்லா கடன் பிரச்சனைகளெல்லாம் ஜெயங்குள்ள உதவி செய்யுங்க. ஆவியானவர் பலத்தில் ஜெயங்குள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்விப்பாராக. ஆமேன்.